இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் எப்படி பா பிஸ்னஸ் எல்லாம் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா வடிகள் இருக்கு அன்றாடம் ஒரு சாமானியன் பார்க்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அந்த பிரச்சனையை சரியான முறையில் வந்துட்டு அணுகுனா அதுவே எப்படி ஒரு பிஸ்னஸுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக மாறுது இது எல்லாமே நம்மளுடைய ஊரக தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் அவங்க ஆரம்பித்து சக்ஸஸ்ஃபுல்லாக போய்ட்டுருக்கிற பிஸ்னஸ் நல்ல வேலை நான் கேம்பிரிட்ஜ் போகல ஏன்னா இவங்களுக்கு உங்களுடைய பணம் பதவி கேஸ்ட்டு நீ எங்கிருந்து வர எதுவுமே முக்கியம் தேவை ஒரு நல்ல ஐடியா இறங்குங்க நீங்க முங்காமல் பார்த்துக்கிறதுக்கு இங்கே பல பேர் உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு ரெடியாக இருக்காங்க வணக்கம் ஒரு சாதாரண மனுஷன் இன்னைக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியுமா எல்லாரும் இந்த ஸ்டார்ட் அப்பு ஸ்டார்ட் அப்னு சொல்கிறாங்களே இன்னைக்கு அப்படி அந்த ஸ்டார்ட் அப்னா தான் என்ன இந்த ஸ்டார்ட் அப்புக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு குரூப் இருக்காங்களே அதுலேயும் குறிப்பா இந்த இன்குபேஷன் சென்டர்னெல்லாம் சொல்கிறாங்களே அந்த இன்குபேஷன் சென்டர்னா என்ன இப்படி என்ன தான் பண்ணுவாங்க எதா கோழி குஞ்சு எதாவது வளர்த்துவாங்களா இல்லை அங்கேருந்து எத்தனை கோழி வந்துட்டு குஞ்சு பொறிச்சு வரும் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு பல டவுட் வந்திருக்கும்ல சமீப காலத்தில் நானும் அப்படிப்பட்ட ஒரு இன்குபேஷன் சென்டர்லேருந்து தான் வரேன் நான் அந்த இன்குபேஷன் சென்டரோட சிஇஓவாக வேறு இருக்கேன் அதுக்காக நான் கோழி வளர்த்துறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டிங்கன்னா இல்லை கிட்டத்தட்ட கோழி தான் வளர்த்துறேன் பட் நான் வளர்த்துற கோழியெல்லாம் கொஞ்சம் வேற மாதிரி கேம்பிரிட்ஜில் படிக்கணும் கேம்பிரிட்ஜுக்கு போயிட்டு ஒரு இன்னோவேஷன் சென்டரில் வேலை பார்க்கணுன்னு ஆசைப்பட்ட ஒருத்தன் கோட்டகவுண்டம்பட்டியில் போய் அதே வேலையில் முடிஞ்சது தான் வந்துட்டு என்னுடைய இப்போ வரைக்குமான ஜேர்னியாக இருக்குது நான் கௌதம் பழனிசாமி சத்யபாமா டிபிஐயோட சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக இருக்கேன் கோயம்புத்தூரை நேட்டிவாக சார்ந்த ஒரு பையன் இன்னோவேஷன் துறையில் வரணும் அதில் தான் இருக்கணும் ஏன்னா நைன் டு சிக்ஸ் வந்துட்டு ஒரே வேலை செஞ்சிட்டு இருக்கிறது வந்துட்டு ஒரு போர் அடிக்கிற ஒரு வேலை ஸோ அதுக்குள்ளே நான் போய் சிக்கிக்க கூடாது என்னுடைய நைன் டு சிக்ஸ் வேறு வேறையாக இருக்கணும்னு சொல்லி தான் இனோவேஷன் செக்டாருக்குள்ளே வரணும்னு சொல்லி இன்குபேஷன் சென்டர்ஸில் வரணும்னு நினச்சேன் இந்த இன்குபேட்டர்னா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா கோழி வளர்க்குறீங்களான்னு கேட்டிருப்பீங்க எப்படி ஒரு கோழி வந்துட்டு முட்டை வச்சு அந்த முட்டையை வந்துட்டு அடகாத்து ஒரு குஞ்சு பொறிச்சு இந்த உலகத்தை வந்துட்டு அந்த குஞ்சு ஒரு ஆரோக்கியமான ஒரு கோழியாக வந்துட்டு பார்க்குறதுக்கு இந்த இன்குபேட்டர்லாம் உதவுதோ ஒரு ஐடியா அந்த ஐடியாவுக்கு சரியான உதவிகளை கொடுத்து அது ஒரு மெச்சோரிட்டி பிஸ்னஸாக ஒரு வளர்ந்த ஒரு பிஸ்னஸாக மாறி இந்த மார்க்கெட்டை சந்திக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இடங்கள் தான் இந்த ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் இன்குபேஷன் சென்டர் ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்டார்ட் அப் இன்குபேஷன் சென்டரில் தான் பணி புரியணும்னு சொல்லிட்டு தான் படிக்கும்போதே ஆசைப்பட்டு குறிப்பாக யூகேவிலலாம் இது நிறையா இருக்குது லண்டனை சுற்றி கேம்பிரிட்ஜை சுற்றி இது நிறையா இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அதை குறித்து கனவு கண்டேன் மு காலேஜ் முடித்ததுக்கப்புறம் ஒரு சில குடும்ப சூழ்நிலைகள்னால வந்துட்டு அங்கே போக முடியல சரி அப்படி எங்கே தாண்டா போனேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்விக்கி டெலிவரி பாயாக போய் முடிஞ்சேன் கேம்பிரிட்ஜுக்கும் ஸ்விக்கிக்கும் எப்படி சம்மந்தம் வந்துச்சுன்னா ரொம்ப சிம்பிள் கேம்பிரிட்ஜ் போகிறதுக்காக நிறையா பர்சனல் லோன்ஸ் எடுத்திருந்தோம் ஸோ சம்பாதிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் சிங்கிள் பையன் வேறு ஸோ ஸ்விக்கியில் வந்து முடிஞ்சேன் ஆனால் அந்த ஸ்விக்கி கற்று கொடுத்த பாடம் தான் ஒரு மிகப்பெரிய பாடம் அன்றாடம் ஒரு சாமானியன் பார்க்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அந்த பிரச்சனையை சரியான முறையில் வந்துட்டு அணுகுனா அதுவே எப்படி ஒரு பிஸ்னஸுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக மாறுது ஸோ தெருவில் திரிந்த அந்த நாட்கள் வந்துட்டு இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம் கிடச்சிது அந்த டைமில் தான் நம்ம தமிழ்நாட்டிலேயே இந்த இன்குபேஷன் துறை வந்துட்டு வளர்ச்சி பெற ஆரம்பிச்சிது நம்ம அரசாங்கமே வந்துட்டு சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படியே ஒரு இன்டர்வியூ நோட்டீஸை பார்த்தேன் சேலமில் கோட்டக்கௌண்டம்பட்டியில் இருக்கக்கூடிய ஆரம்பி புதுசாக ஆரம்பிச்சிருக்கக்கூடிய அந்த ஸ்டார்ட் அப் இன்குபேஷன் சென்டரோட சிஇஓவாக போயிருக்காங்க ஸோ ரைட்டவே ஓவர் நைட்டில் ஸ்விக்கி டெலிவரி பாயிலருந்து இப்போது இன்குபேஷன் சென்டர் சிஇஓ ஆயாச்சு சரி நம்ம தான் இப்போ இன்குபேஷனுக்கு சிஇஓ ஆகிட்டோமே நம்ம கனவை அடைஞ்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு முத முறையாக அங்கே இருக்கக்கூடிய சில குறு நிறுவனங்கள் அந்த ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒன்று சேர்த்தி வச்சுட்டு இன்குபேஷன் சென்டரில் இந்த சப்போர்ட் பண்ணுறோம் அந்த சப்போர்ட் பண்ணுறோம் எல்லாமே சொன்னோம் அவங்க என்ன தெரியுமா கேட்டாங்க நீங்கள் எத்தனை கோழி குஞ்சுங்க வளர்த்துறீங்க அந்த கோழி குஞ்சுக்கெல்லாம் என்ன தீவனம் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களுடைய கேள்வியாக இருந்துச்சு அவுட்டு இப்போ நம்ம கேம்பிரிட்ஜும் போகல இங்கே வந்து மாட்டிக்கிட்டோம் இதுக்கப்புறம் என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிக்கும்போது தான் அவங்க சொன்னதுலேயே ஒரு லீடு இருந்துச்சு அவங்களுக்கெல்லாம் புரிந்த மொழி என்னன்னா கோழி முட்டை தீவனம் இதை ஒட்டியே வந்துட்டு இந்த இன்னோவேஷன் எஜுகேஷன் இந்த சாமானியனுக்கு போகத்தக்கதான ஒரு கல்வியை நம்ம ஆரம்பிக்கலாமே அதுவே வந்து ஒரு நல்ல ஒரு இம்பேக்ட் பண்ணுமேன்னு சொல்லி தான் ஆரம்பித்தோம் இன்றைக்கி அதே இன்குபேஷன் சென்டர் மூலமாக எப்படிப்பட்ட கதைகள் எல்லாம் உருவாக்கியிருக்குன்னா சேலத்துலேயே ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பிராண்டு ஒரு உலக கனவோடு வந்துட்டு பயணிக்கிறதுக்கு அவங்க ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு இந்த இன்குபேஷன் சென்டர் தான் உதவி புரிஞ்சிருக்கு ஒரு காலேஜ் பொண்ணு தன்னால் தனக்கு பிடித்த படிப்பை படிக்க முடியல தனக்கு பிடித்த கரியரை அமைச்சிக்க முடியலன்ட்டு வருத்தப்பட்டு இருந்த பொண்ணு அதையே பிஸ்னஸாக மாற்றி மிச்சவங்களுக்கு கரியர் எஜுகேஷனெல்லாம் சொல்லித்தர பிஸ்னஸை இன்றைக்கி ஆரம்பித்து பண்ணிகிட்டு இருக்காங்க இது எல்லாமே நம்மளுடைய ஊரக தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் அவங்க ஆரம்பித்து சக்ஸஸ்ஃபுல்லாக போய்ட்டுருக்கிற பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் எப்படிப்பா பிஸ்னஸ் எல்லாம் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா வழிகள் இருக்குது இந்த இன்குபேஷன் சென்டரு உங்களை என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுக்கு உங்களுடைய பணம் பதவி கேஸ்ட்டு நீ எங்கேருந்து வர எதுவுமே முக்கியம் இல்லை தேவை என்னன்னா ஒரு நல்ல ஐடியா ஒரு பிரச்சனையை நீங்கள் எடுக்கிறீங்க அந்த பிரச்சனையை பிஸ்னஸாக மாற்றக்கூடிய சக்தி உங்கள் கிட்டே இருக்கா அது மட்டும்தான் ஒரு இன்குபேஷன் சென்டர் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு நல்ல ஐடியாவை நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த ஐடியாவுக்கு ஒரு ஃபஸ்ட் ப்ராடக்ட் புரோட்டோடைப்னு சொல்லுவாங்க ஒரு முன் மாதிரி அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டே ரெண்டரை லட்ச ரூபாயிலருந்து அஞ்சு லட்ச ரூபாய் வரைக்கும் ஒரு ஐடியாவை நம்பி ஒருத்தவங்களுக்கு வந்து தராங்க அதை இந்த இன்குபேஷன் சென்டர்ஸ் வந்து வாங்குறதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்புறம் அதை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ப்ரோட்டோடைப் ஒரு ஒரு செயல் வடிவம் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்து பத்து லட்சம் ரூபாய் வந்துட்டு இதே கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு தருது இந்த பத்து லட்ச ரூபாயில் உங்களால் ஒரு முழு ப்ராடக்ட்டையும் ஒரு தொழிலுக்கான ஒரு திட்டத்தையும் உங்களால் உருவாக்க முடியும் அது எப்படி பண்ணுறதுன்னு இந்த இன்குபேஷன் சென்டர் புத்தாக்க மையங்களே வந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட் நம்ப மாட்டிங்க தமிழ்நாட்டில் தான் இந்தியாவிலேயே அதிகமான இன்குபேஷன் சென்டர் இருக்குது கிட்டத்தட்ட தொண்ணூற்றி அஞ்சு இன்குபேஷன் சென்டர்கள் கொண்ட ஒரே மாநிலம் வந்து தமிழ்நாடு தான் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோம் சென்னை கோயம்புத்தூர் மாதிரியான பெருநகரங்கள் மட்டும் இல்லாமல் இன்றைக்கி புதுக்கோட்டை காரக்குடி திருநெல்வேலின்னு சொல்லிட்டு சிறுநகரங்கள்லேயும் இன்குபேஷன் சென்டர்ஸ் எல்லாமே இருக்குது விஷயம் என்னென்னா நம்ம தேடி போய் கண்டுபிடிக்கிறது தான் இருக்குது ஒரு நல்ல ஐடியா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்குபேஷன் சென்டர் எங்கே இருக்குது இதை மட்டும் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களால் ஒரு சரியான ஒரு ப்ராடெக்டை பண்ண முடியும் ஒரு நல்ல ப்ராடக்ட் பண்ணிட்டீங்கனாலே அது சார்ந்த முதலீடுகளை ஈர்க்கிறதுக்கும் இந்த இன்குபேஷன் சென்டர்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க இப்போ நான் சொன்ன ப்ராசஸில் எங்கேயுமே நீங்கள் பெருசாக ஒரு பணம் போட்ட மாதிரியோ இல்லை உங்கள் குடும்பமே சேர்ந்துக்கிட்டு உழைச்ச மாதிரியோ நீங்கள் கல் உடைக்கலை எந்த ஒரு கஷ்டமான ஒரு வேலையும் பண்ணல இல்லையா எந்த பாயிண்ட் வந்துட்டு ஆரம்ப பாயிண்ட் தெளிவான ஒரு ஐடியா ஸோ அந்த ஐடியாவிலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா இந்த இன்குபேஷன் சென்டர்லாம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கீங்க சரி இன்னமும் நீ கோட்டை கொண்டம்பட்டியில் தான் இருக்கியா அப்படின்னு கேட்டால் இல்லை மூணு வருஷம் அங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு இப்போது சென்னையில் வந்துட்டு கடல் சார்ந்த ஒரு புத்தாக்க மையத்தில் வேலை பார்த்துட்ருக்கேன் ஒவ்வொரு புத்தாக்க மையமும் ஒவ்வொரு துறை சார்ந்து தான் இயங்கும் அந்த புத்தாக்க மையங்களே வந்துட்டு எந்த துறை சார்ந்த மையங்கள் எங்கெங்கே இருக்குன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க சரி இவ்வளவும் வந்துட்டு எனக்கு பண்ணி தெரியே நீ எதுக்காக பண்ணுற எனக்கு பண்ணுறதுனால உனக்கு என்ன கிடைக்க போகுது இத்தனை பேர்த்த உருவாக்குறது மூலமாக உனக்கு என்ன லாபம்னு சொல்லிட்டு யாராவது என்னை பற்றி நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள் உங்களுக்கு எப்படி கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு பணம் கொடுத்து உதவி பண்ணிகிட்டு இருக்காங்களோ உங்களை மாதிரியே ஒவ்வொருத்தர் உருவாக்குறதுக்கு கவர்மெண்ட் எங்களுக்கு வந்துட்டு ஒரு ரோல் கொடுத்து இன்குபேட்டருக்கு தனியாக ஃபண்டு கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ஜெயிக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டார்ட் அப்பில் இருந்தும் ஈக்குவிட்டி இந்த பங்குன்னு சொல்லிட்டு ஒன்று இன்குபேஷனுக்கு ஒன் பர்சன்ட் இருக்குது ஸோ ஒரு மாணவன் ஒருத்தன் ஜெயிச்சான்னா அந்த இன்குபேஷனும் ஜெயிக்கும் அவன் ஒருத்தன் தோத்தான்னா அந்த இன்குபேஷனும் தோக்கும் இதை தான் வின் வின்னு சொல்லிட்டு நம்ம எம்பிஏலேருந்து எல்லாத்துலேயும் பரம்பரை பரம்பரையாக படிச்சுட்டு வரக்கூடிய விஷயம் தான் ஸோ இப்போ கோயம்புத்தூரில் கடலே பார்க்காத ஊரில் பிறந்த ஒரு பையன் இன்றைக்கி சென்னையில் கடல் சார்ந்த ஸ்டார்ட் அப்புங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான ஒரு புத்தாக்க மையத்தில் போயிட்டுருக்கேன் நல்ல வேலை நான் கேம்பிரிட்ஜ் போகல ஏன்னால் நம்ம ஊர்லேயும் இப்படிப்பட்ட திறமைகளை வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுக்கும் அவங்கள வந்துட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸாக மாற்றுறதுக்கும் இந்த இன்குபேஷன் துறையை வந்துட்டு இன்னும் ஆனிவேராக போய் மிச்சம் இன்குபேஷனுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கும் வந்துட்டு கடவுள் நம்மளை வச்சுருக்காரு அப்படிங்கிற திருப்தியோடு வந்துட்டு போயிட்டுருக்கேன் இன்ன தேதியில் கிட்டத்தட்ட ஐம்பத்தேழு ஸ்டார்ட் அப்ஸுக்கு வந்துட்டு பெனிஃபிட்டாக போயிருக்கேன் கிட்டத்தட்ட பத்து கோடிக்கும் மேலே வந்துட்டு முதலீடுகளை வந்துட்டு கவர்றதுக்கு அது எல்லாமே நம்மளுடைய ஊரக புத்தாக்கங்களுக்கும் ஊரக மாணவர்களுக்கும் மாணவிகளுக்குமே வந்துட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு சின்ன கருவியாக வந்துட்டு இருக்கோம் என்ன மாதிரியே ஒவ்வொரு இன்குபேஷன் சென்டருமே இன்றைக்கி பயனடைஞ்சிட்ருக்காங்க ஸோ எண்ட் ஆஃப் த டே விஷயம் ரொம்ப சிம்பிள் தான் நம்ம வந்துட்டு இறங்கலாமா வேணாமா இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகுமா வேணாமான்னு நீங்கள் யோசிச்சிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் இறங்கவே முடியாது இறங்குங்க நீங்கள் முங்காமல் பார்த்துக்கிறதுக்கு இங்கே பல பேர் உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு ரெடியாக இருக்காங்க ஸோ நீங்கள் எதில் இறங்கினாலும் ஆல் தி பெஸ்ட் பெஸ்ட் விஷஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க